Hi friends, PGTRB la unit 3 la ipo nam enna topic paaka porom appadina essays of Elia. Idu ezhunadhu yaar appadina Charles Lamb. Avar per vandu Charles Lamb. Avar vandu Elia abingra idhila essays ezhudirpaaru. Author pathi paapom. Idhila avaroda introduction la paaka porom. Essays of Elia angradhila. Seringla. Essays of Elia vandu pathinga appadina avar vandu 7th adhavadhu 7th paiyan appdin solluvanga. 7th and the youngest child of his parents was born on 10th February 1775 John Lamb, Mary Lamb, Charles Lamb had his education in Christ Hospital under the influence of Samuel Salt. Formed a lifelong friendship with S.T. Coolidge. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது எஜுகேஷன் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. யாரோட இன்ஃபுளுயன்ஸ்னா சாமுவேல் சால்ட். சாமுவேல் சால்ட் யாருன்னா அவங்க அப்பா வந்து இவர்கிட்ட தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்களா, அதனால இவரோட இன்ஃபுளுயன்ஸ்ல அவரை படிக்க வச்சிருப்பாங்க. இவரோட லைஃப் லாங் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா எஸ்டி கூல்ரிட்ஜ். இன் 1792 அப்பாயிண்டட் டு எ கிளர்க்ஷிப் இன் தி இந்தியா ஆபீஸ் லீட் இன்ஸ்டியூட். அவர் வந்து கிளர்க்கா வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு 1792ல. அவர் வந்து 33 இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருப்பாரு அப்படின்னா கிளர்க்காவே தான் இருப்பாரு. சரிங்களா, ஒர்க்டு 33 இயர்ஸ் மேக்சிமம் பே ஹி ரிசீவ்ட் இன் ஹிஸ் லைஃப் வாஸ் 700 தான். அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு அப்படின்னா இயர்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளர்க்காவே ஒர்க் பண்ணி கிளர்க்காவே ரிட்டையர் ஆகி கிளர்க்காவே இறந்துருவாரு. சரிங்களா, சார்லஸ் லாம்போட லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது சோகமான வாழ்க்கை அப்படின்னு தான் சொன்னோம். சரிங்களா, இன் 1796 இஸ் சிஸ்டர் மேரி லாம்ப் ஸ்டாப்ட் ஹர் மதர் டு டெத் அண்ட் வூண்டட் ஹர் ஃபாதர் வித் எ நைஃப் இன் எ ஃபிட் ஆஃப் இன்சானிட்டி. அதாவது இவங்க மூணு பேருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்லஸ் லாம்ப் வந்து பாத்தீங்க சார்லஸ் லாம்பும் மேரி லாம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ மென்டல் டிசார்டர் இருக்கும். அதே மாதிரி ஜான் லாம்புக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்லஸ் லாம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஊன குறைபாடு அவங்க ரெண்டு பேர் இருக்கும். அதாவது இவங்க மூணு பேர்ல இவங்க ரெண்டு டிசீஸோட அவர் கம்பேர் ஆயிருப்பாரு. யார் அப்படின்னா சார்லஸ் லாம்ப். சரிங்களா, இதனாலதான் வந்து அவருக்கு அப்பப்போ அந்த மென்டல் டிசார்டர் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவர் ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவரோட காதலும் தோல்வியில முடிஞ்சிடும். அதனாலே அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அவங்க அக்காவையே கூட வச்சு பாத்துப்பாரு. அவங்க அப்பா அவங்க அக்காவுக்கு அப்பப்போ மென்டல் டிசார்டர் இருந்தாலுமே கூட வச்சு பாத்துப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டாம் அப்படின்னு கூல்ரிட்ஜும் அந்த சாமுவேல் சால்ட் அவங்க ரெண்டு பேரோட இன்ஃபுளுயன்ஸ்னால ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாம கூடவே வச்சு பாத்துப்பாங்க. அவங்க அக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூட திடீர்னு அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது மனநோய் அதிகமாயிட்டு அவங்க அம்மாவை அவங்களே கொலை பண்ணிடுவாங்க. சரிங்களா, அவங்க அப்பாவும் அதுக்கப்புறமா இறந்துடுவார். லாம்ப் தென் டுக் கேர் ஆஃப் ஹர் அண்ட் டிவோட் ஹிஸ் லைஃப் டு ஹர் ப்ரோக் ஆஃப் ஹிஸ் மேரேஜ். அதனாலதான் அதுக்கப்புறம் அவர் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்ல. ஹி டிடன்ட் மென்ஷன் திஸ் ட்ராஜிக் இன் ஹிஸ் ரைட்டிங்ஸ். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எழுத வரும்போது அப்படின்னா இன் ஹர் 1800 ஹி ஷிஃப்ட் டு சாப்பல் ஸ்ட்ரீட் வித் மேரி. மேரியோட அவர் என்ன பண்றாரு இடம் மாறிடுறாரு. கூல்ரிட்ஜ் இன்ட்ரடியூஸ்ட் ஹிம் டு த எடிட்டர் ஆஃப் த மார்னிங் போஸ்ட். சரிங்களா, எடிட்டரா இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு மார்னிங் போஸ்ட். இன் 1801 ரோட் எ ட்ராஜடி ஜான் வுட்வில். அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறாரு அப்படின்னா ட்ராஜடி தான் எழுதுறாரு. பட் ஆனா அது என்ன ஆகல அப்படின்னா ரீச் ஆகல ட்ராஜடி. ரிஜெக்டட் த மேனேஜர் ஆஃப் த மேனேஜர் ஆஃப் த ட்ரௌரி லேண்ட் தியேட்டர். He adopted Emma Hyslop, a young orphan, brightened the lives of Mary and Lamb. சரிங்கள, மேரி லாம்ப் கூடவே அவர் இருப்பாரு. இன் 1825 ரிட்டையர்ட் ஃப்ரம் த இந்தியா ஹவுஸ் வித் எ பென்ஷன். அவர் வந்து 1825ல் என்ன ஆயிடுவார் அப்படின்னா ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஹி வாஸ் அஃபெக்டட் எரிப்ளஸ் டிசீஸ் வித் விச் குடிங் பி க்யூர்ட். அதில் அவர் வந்து அந்த டிசீஸ் வந்து ஒரு என்ன சொல்றது எலும்பு சம்பந்தமான ஒரு நோய் அப்படி சொல்லுவாங்க. டைட் இன் December 1834. சரிங்களா, ஒர்க்ஸ் ஆஃப் சார்லஸ் லாம்ப். அவரோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொயட்ரி தான். பொயட்ரி ப்ரோஸ் எல்லாமே எழுதியிருப்பார் அவர். ஆனா அவர் எஸ்ஏல தான் வந்து ஃபேமஸ் ஆயிருப்பார். பொயட்ரி அட் இஸ் ஏர்லி ஸ்டேஜ் ட்ரைட் ஹிஸ் ஹேண்ட் அட் பொயட்ரி. இன் 1798 பப்ளிஷ்ட் ஓல்டு ஃபெமிலியர் ஃபேசஸ் இன் ஃப்ரீவர்ஸ். ஓல்டு ஃபெமிலியர் ஃபேசஸ் வந்து ஃப்ரீவர்ஸ்ல எழுதியிருப்பாரு. அதுல கொஞ்சம் என்ன அப்படின்னா
இவரோட பிரச்சனையெல்லாம் சேர்த்து அதை ரொம்ப சோகமாக எழுதியிருப்பாரு. டெபிக்டிங் த அகோனி ஆஃப் ஏ டார்ச்சர்ட் சவுல். இன் 1803 அப்பியர்ட் எ லிரிக்கல் பேலட்ஸ் ஹெஸ்டர். எ லிரிக்கல் பேலட்ஸும் ஒன்று எழுதியிருப்பார் எப்போன்னா 1803 ஹெஸ்டர்னு, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயமா, அவரோட போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் டோரிஸ். பிரின்ஸ் டோரிஸ் எ வேர்ஸ்ட் ஸ்டோரி ஆஃப் அன்ரெக்கைட் லவ் on an infant dying as soon as born she is going. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட போயம். போயம் ப்ரோஸ் எதுலையுமே அவர் வந்து என்ன ஆயிருக்க மாட்டார் அப்படின்னா ஃபேமஸ் ஆயிருக்க மாட்டாரு. அடுத்து அவர் என்ன எழுதுவாருனா அதனால எஸ்எஸ்ல வந்துருவாரு. லாம்ஸ் எஸ்எஸ் அப்பியர்ட் இன் லண்டன் மேகசின் அண்டர் த பென் நேம் ஆஃப் எலியா. எலியா அப்படிங்கிற அந்த பென் நேம்ல தான் லண்டன் மேகசின் வரும். அந்த எலியா அப்படிங்கிற அந்த பேர் வந்து அவர் யார்கிட்ட பாரோ பண்ணிருப்பாரு அப்படிங்கன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தரோட அவர் கிளர்க்கா ஒர்க் பண்ணார் பாத்தீங்களா, அவர் கூட ஒர்க் பண்ண அவர்கிட்ட இருந்துதான் எலியா அப்படிங்கிற பேரை பாரோ பண்ணி அவர் எழுதியிருப்பாரு. எலியா அப்படின்னு அவர் எழுதியிருக்க மாட்டாரு. அவர் எஸ்எஸ் எழுதிட்டு கீழே எலியா அப்படின்னு சைன் பண்ணும்போது அவங்களே போட்டுட்டு இருப்பாங்க எஸ்எஸ் ஆஃப் எலியான் அப்படி மக்களா கொடுத்த பேர் தான் அது, சரிங்களா. பிகான் ரைட்டிங் எஸ்எஸ் இன் 1820. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் இஸ் எஸ்எஸ் பப்ளிஷ்ட் இன் 1823 பை டெய்லர் அண்ட் எஸ்எஸ்ஆர் அண்டர் த டைட்டில் ஆஃப் எலியா, சரிங்களா. ராபர்ட் சத்தே ரிமார்க்டு இன் த குவார்ட்டர்லி ரிவ்யூ ஹாஸ் எ சவுண்டர் ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் டு பி எ டிலைட்ஃபுல் ஆஸ் தர் ஒரிஜினல். என்ன அப்படின்னா எலியா வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது அதை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் பண்றது யார் அப்படின்னா ராபர்ட் சத்தே, சரிங்களா. Second volume entitled The Lost Essays of Elia was published in 1833 by Maxin. அதாவது செகண்ட் வால்யூமும் பப்ளிஷ் பண்றாங்க, சரிங்களா. இதுல டிராமேட்டிக் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா இன் 1801 ரோட் ஏ ட்ராஜடி ஜான் வுட்வில். 1801 வந்து ஜான் வுட்வில் அப்படிங்கிற ஒரு ட்ராஜடியும் எழுதுறாரு. 1806 வந்து பப்ளிஷ்ட் அனதர் பிளே மிஸ்டர் ஹெச் பிவேர் ஏ பேட் நேம் அப்படின்னு, அப்புறம் பான் புரோக்கர்ஸ் டாட்டர் அப்படிங்கிற ஒரு டிராமேட்டிக் பீஸ் இன் ப்ரோஸ்லயும், த வைஃப்ஸ் ட்ரைல் ஆர் த இன்ட்ரூடிங் விடோ ஏ டிராமாவும் எழுதுறாரு. எதுல என்ன பிளாங்க் வர்ஸ்ல. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிசலேனியஸ் ஒர்க், அதுலதான் மிசலேனியஸ் ஒர்க்னாலே பாத்தீங்கன்னா தெரியும்ல விமர்சனம் தான், யாரெல்லாம் எழுதின மத்தவங்க எழுதின அந்த ஒர்க்கை இவர் விமர்சனம் பண்ணிருப்பாரு, சரிங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இதுல அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன அப்படின்னா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்லைன் டேல்ஸ் வந்து 21 டிராமாஸ் தான் ஷேக்ஸ்பியர்து. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரி எழுதியிருப்பாங்க, 14 காமெடிஸும் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மேரியும், அடுத்துல 7 வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்லஸ் லாம்ப் எழுதியிருப்பாரு. அது 7 ட்ராஜடி, சரிங்களா. கிரெடிட் கோஸ் மோர் டு மேரி ஹூ ரோட் 14 காமெடிஸ் தென் டு சார்லஸ் லாம்ப் ஹூ டிட் 7 ட்ராஜடிஸ், சரிங்களா. ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் டிராமேட்டிக் போயட்ஸ் கிவன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அந்தாலஜி ஆஃப் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் ஆஃப் 70 எலிசபெத்தன் பிளேஸும் 90 எலிசபெத்தன் பிளேவும் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர் டிராமேட்டிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தோட சீன்ஸுமே வந்து அவர் அதுல உள்ள குறைகளை வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க, சரிங்களா. இன் 1798 பப்ளிஷ்டு அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோஸ் ரொமான்ஸ் என்டைட்டில்டு எ டேல் ஆஃப் ரோஸ்மண்ட் கிரே. என்ன அப்படின்னா எ டேல் ஆஃப் ரோஸ்மண்ட் கிரே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. 1809 வந்து பப்ளிஷ்டு அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் உலைசஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை பேஸ்ட் ஆன் சாப்மன்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஹோமர்ஸ் ஒடிசி. ஹோமரோட அந்த ஒடிசிய டிரான்ஸ்லேஷன் யார் பண்ணது அப்படின்னா சாப்மன். அதை பேஸ் பண்ணி தான் இவர் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் உலைசஸ், சரிங்களா. இன் 1809 பப்ளிஷ்டு மிஸ்ஸஸ் லைசஸ்டர்ஸ் ஸ்கூல் த ஹிஸ்டரி ஆஃப் செவரல் யங் லேடிஸ் ரிலேட்டட் டு தெம்செல்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லேடி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய பெண்களுக்காக குரல் கொடுத்திருப்பாங்க. அதுல உள்ள குறைப்புல என்ன அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா அதுல அந்த லெய்செஸ்டர் எழுதுனது மொத்தம் 10 டேல்ஸ், அதுலயும் 7 டேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேரி தான் எழுதியிருப்பாங்க, சரிங்களா. ஏ கலெக்ஷன் ஆஃப் 10 டேல்ஸ் ஆஃப் தீஸ் 7 டேல்ஸ் வேர் ரிட்டன் பை மேரி, சரிங்களா. இதுல எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படின்ட்டு இதுல அவருக்கு எங்கெல்லாம் பேர் வாழ்ந்தது அப்படிங்கறது ஒரு இது பார்ப்போம். இந்த எஸ்ஏஸ் ஆஃப் எலியா சுடனிம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலியா வாஸ் பாரோ பை லேம்ப் ஃப்ரம் த இட்டாலியன் கிளர்க். அவர் கிளர்க்கா ஒர்க் பண்ண ஒரு இட்டாலியன் கிளர்க் கிட்ட இருந்து தான் என்ன பண்ணுவாரு இந்த சவுத் சி ஹவுஸ் நேம்டு எலியா, சரிங்களா. அவர் சவுத் சி ஹவுஸ் அப்படின்னு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த லண்டன் ஒர்க்ல எழுதியிருப்பாரு.
later appeared in book form Elia, essays which have appeared under the signature in the London magazine. Our London magazine lay Yerudum Bodu, Yeruditu Kila Vandi Elia Abdin signature potrupara, Adiye Vandanga, essays of Elia Abdin Marituko. In 1820, the London magazine published the first essay, Recollection of the South Sea House. South Sea House, our Yerudum Bodu, the Enache. அவரோட எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா அப்படின்னு பேர் மாறிச்சு சவுத் சியோஸ்ல. சரிங்களா, ரிவீல்ஸ் மச் ஆஃப் ஹிம்செல்ஃப் இன்டைரக்ட்லி இன்சிடென்ட்லி இன் ஹிஸ் எஸ்ஸேஸ். சரிங்களா, இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா அப்படின்னு சார்லஸ் லாம்போட வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். சரிங்களா, அவர் எங்க பிறந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி ஆரம்பிச்சாரு அப்படிங்கறதுலாம். சரிங்களா, இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you.